ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. இன்றைக்கி நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட சிக்கன் வெள்ளைக்குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வெள்ளைக்குருமாவில் தேங்காய் கசக்கசா இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கிட்டேன். அது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இதை மூணுத்தையும் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் 8லேருந்து 10 முந்திரி, 10லேருந்து 12 பாதாம். பாதாமை வந்து சுடுதண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் க்ரீம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி இதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, ரம்பலை, ஷாஹி ஜீரா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரியாணி இலை, ரம்பலை, அதுக்கப்புறம் ஷாஹி ஜீரா சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சேர்த்துக்க போகிறேன். இந்த சிக்கன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கழுவுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். எண்ணெயில் கொஞ்சம் சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் தயிரும் வெங்காயமும் போட்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி போட்டு சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கனில் உள்ள தண்ணி வெளியில் வந்து அதுவாக குக் ஆயிரும். நம்ம தண்ணி வேணும், கொஞ்சமாக தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குக் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒயிட் பெப்பர் இருந்தால் நீங்கள் ஒயிட் பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் முந்திரி பேஸ்ட்டு கழுவி கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம், 3லேருந்து 4. அது கூட 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு குருமா திக்காக வேணும் அப்படின்னா திக்காக இருக்கட்டும், இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம குக் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே கஸ்தூரி மெத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்து இறக்கிடலாம். சிக்கன் வெள்ளைக்குருமா தேங்காய் கசகசா இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நெய் சோறு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அது கூட ரம்பலை சேர்த்துக்கலாம். அப்புறம் 3லேருந்து 4 பச்சை மிளகாய், கீரண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட 3 பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது 1 தக்காளி சேர்த்துக்க போகிறோம்.
தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிட்டேன். புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நான் 3 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 30 நிமிஷம் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் அரிசி சேர்த்துக்க போகிறேன். இப்போது நம்ம டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். அரிசி 30 நிமிஷம் ஊறியிருக்கு, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது அரிசி சேர்த்துக்கலாம். இப்போது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் ஃபஸ்ட்டு குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. இப்போது கீழே ஒரு தவா வச்சு தம் மாதிரி கொடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தவா வச்சுட்டு நம்ம மூடி போட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் கழித்து உதிரி உதிரியாக சோறு அழகாக ரெடி ஆயிடுச்சு. நெய் சோறு, வெங்காயம், காஞ்ச திராட்சையை பொன்னிறமாக வறுத்துட்டு நெய் சோறு மேலே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நெய் சோறு சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர்.